காலரை தூக்கிட்டு சொல்லலாம், நம்மளால வந்து ஆட்டிசம் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. சன் இஸ் அன் ஆட்டிசம் பேஷண்ட், ஹவு டு கான்டாக்ட் யுவர் கிளினிக். உலகளாவே பிரச்சனையா வருது, ஒரு ஒரு வீட்லயுமே இப்ப இந்த ஆட்டிசம் குழந்தைங்க அப்படின்றது உருவாக்கப்படுறாங்க. தம்பி நல்லா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டா மேம், கொஞ்சம் ஹைப்பர் குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் நிறைய கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருந்தேன் மேம், யூரின் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சொல்லிட்டு தான் போகிறான். சொல்லிவிட்டு அவனா போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவான். கொஞ்சம் அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் எழுதவும் ஆரம்பிச்சிட்டான் மேம், ஆனால் கொஞ்சம் பெருசாக எழுதுவான். நம்ம சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுசாக எழுதுவான். ஃபோன் இல்லாமல் மற்ற நேரம் அவங்க சொல்லி கொடுக்குறப்ப எல்லாமே நல்லா ஆக்டிவாக எல்லாமே நல்லா பண்ணுறான். சரி, இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபோனே இல்லைனாலும் கூட அவங்க எல்லாமே ஆக்டிவாக பண்ணுறாங்க. இது தாங்க, இதை தான் நான் அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா? அதுக்கு மேலே ஆட்டிசம் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதற்கான ஒரு என் கார்டாக இது இருக்கட்டும். வணக்கம். ஆட்டிசம் சரி செய்ய முடியும் அப்படின்றது சொல்ல அல்ல, செயல்ல செஞ்சு காமிச்சிருக்கோங்க. ஒரு மிகப்பெரிய டெஸ்டிமோனியல், என் ஆழ் மனதுல இருந்து நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்ட ஒரு டெஸ்டிமோனியல் இந்த ஆட்டிசம் அப்படின்றது தான். ஏன்னா நான் ரொம்ப வேதனையா இருந்தேன், எப்படி இந்த ஆட்டிசம் பசங்க வாழ போறாங்க, அவங்க ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிற வரையே ஓகே, அந்த பேரண்ட்ஸ் இல்லைன்னா என்ன செய்யறது, ஸ்பீச் டிலே, டெவலப்மெண்டல் டிலே, ADHD, ஸோ இந்த மாதிரி பசங்களை நான் டெய்லி பாக்குறேன். ஸோ நான் அவ்வளவு பேரை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு சிந்தனை என்ன வந்ததுன்னா, எப்படியாவது இந்த பசங்களை சரி செய்யணும். நம்ம ஆட்டிசம் ADHD வர்றதுக்கான காரணமே அந்த அப்பா அம்மா தான், அந்த சுற்றுச்சூழல் தான், அந்த என்விரான்மெண்ட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண அந்த தாய் தந்தையுடைய அவுட்கம் தான் ஆட்டிசம் குழந்தை நார்மல் குழந்தையாக ஸ்கூலுக்கு போயிட்டு எழுதி படிச்சு அவங்களே ஓனா பேசி அந்த புரிதல் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட்டான சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதாங்க உண்மை. அதுக்கான லைவ் எவிடன்ஸ் வாட்ஸ்அப் சேட், வீடியோ, ஆடியோ எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு மேல ஆட்டிசம் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கான ஒரு என் கார்டா இது இருக்கட்டும். அண்ட் ஆட்டிசம் ஒரு உருவாக்கப்படுற ஒரு நோய் அப்படின்றத நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன். அதை அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட இன்வால்வா நீங்க இருந்தீங்கன்னா, போன், டிவி, லேப்டாப் எல்லாம் குறைச்சிட்டு, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு, அதிக நேரம் நீங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதிக நேரம் நீங்க அவங்களை வெளியில கூட்டு போறது, அவங்களை எங்கேஜா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. அப்படி இல்லை நான் வந்து ஹார்மோன் மேல படி போட்டுட்டு பிரெயின் ஆக்டிவிட்டி ஸ்பெக்ட்ரம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, உண்மையா சொல்றேங்க, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இது உலகளாவே பிரச்சனையா வருது, ஒரு ஒரு வீட்லயுமே இப்ப இந்த ஆட்டிசம் குழந்தைங்க அப்படின்றது உருவாக்கப்படுறாங்க இந்த டிஜிட்டல் உலகத்துல. நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தினம் சொல்லி டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும்னா நம்ம மருந்து கொடுத்தா மட்டும் போறாதுங்க, இந்த பேரண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட், இந்த சுற்றுச்சூழலோட இன்வால்வ்மென்ட் இருக்கும் பட்சத்துல தான் அந்த குழந்தை சரியானாங்க. அது அந்த ஃபேஸஸ் சொல்றேன், எப்படி ஃபேஸ் பை ஃபேஸா எப்படி சரியானாங்க, எப்படி வந்தாங்க, நம்ம என்னென்ன ட்ரைனிங் சொன்னோம், நம்ம என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தோம், அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்க எப்படி சரியானாங்க, எல்லாமே எவிடன்ஸோட தரங்க. ஆன் அன் ஆவரேஜா இந்த சக்சஸ் நாங்க பாக்குறதுக்கு ஒரு 10 மந்த்ஸ்ல இருந்து ஒரு 1 இயர்னு கூட வச்சுக்கலாம், அவ்வளவு பெரிய டைம் ஆச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், அதை வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க நினைக்கிற மாதிரி சரி செய்ய முடியாது. ஆனா நம்ம எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு தேவையான ரெமிடிஸ் கொடுத்து நம்ம சொல்ற முறையை ஃபாலோ பண்ணா கட்டாயமா சேஞ்சஸ் வரும், சரி செய்ய முடியும். ஆனா அண்டர்லைன்டு பாயிண்ட் என்னன்னா, அவ்வளவு ஈஸியா நம்மளால சரி செய்ய முடியாதுன்றதுதான் உண்மை. இப்ப நம்ம ஸ்டேட்டா டெஸ்டிமோனியல பாத்திரலாம், அதுக்கப்புறமா நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு டைம் லைன் மாதிரி சொல்றேங்க, எப்படி வந்தாங்க, என்னென்ன மாதிரி ப்ராசஸ் சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் இந்த அக்டோபர் 23 நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க, மை சன் இஸ் அன் ஆட்டிசம் பேஷண்ட், ஹவு டு கான்டாக்ட் யுவர் கிளினிக். ஸோ எல்லாமே வாட்ஸ்அப் சேட்டோட ப்ரூஃபோட போடுறாங்க. ஸோ அதில் கிளியராக மேலே இருக்கு பாருங்க, அக்டோபர் 23, 2023 சொல்லி. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம். அண்ட் அடுத்தது நவம்பர் 13
அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க பாருங்க, மேம் டாக்டரை அன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம் 28 சொல்லி. ஸோ இதில் அந்த மேம் அப்படின்னு சொல்றது எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ரிசப்ஷனிஸ்ட்டு ஃபோன் எடுப்பாங்க, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஃபோன் எடுப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம சில வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போடுவோம், அதெல்லாம் கூட மேம்னு சொல்றது நம்ம ரிசப்ஷனிஸ்ட்டை தான். ஸோ அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கை கடிக்கிற ஹேபிட் இருக்கு, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறான். ஸோ நம்ம மெடிசன்ஸ் ஏதாவது மாற்றணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள வரீங்கன்னா நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டா தப்பா, இதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாமா. ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்குறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விடாமுயற்சியோட சரியான முறையில் 1 இயராக கொடுத்ததுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த குழந்தை நார்மலாக இருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ அழகாக அவங்க பேசுறது, எழுதுறது, இன்வால்வ் ஆகிறது, உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. இந்த விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சதே இதுக்காக தான். இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு ஒன்று நான் பண்ணுறதுக்கு காரணமே இந்த மாதிரி மக்களுடைய நலனை பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். ஏன்னா நீங்க எங்கடைய இவ்வளவு பேர் மருந்து வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க, நம்ம வந்து எவ்வளவு கம்மியா சார்ஜ் பண்றோம், எவ்வளவு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றது எங்ககிட்ட மருந்து வாங்கின எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு நாங்க வந்து சில ரிப்ளை கொடுத்துருந்தோம் அவங்க கொடுத்த அந்த மெசேஜுக்கு. அண்ட் அடுத்தது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாத்ரூம் போனா சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான அப்டேட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்குது, நீங்க அதை பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்க்கலாம், எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க அடுத்த செட் ஆஃப் மருந்து நம்ம அனுப்பியிருக்கிறோம். அண்ட் அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அது இல்லாம நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சாட் காமிக்கிறேன், அதுக்கு அடுத்தது அந்த வாய்ஸ் மெசேஜ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அதுக்கு அடுத்தது வீடியோவும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா, நிறைய தாய்மார்கள் தந்தை ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. இது அவ்வளவுதான், நம்ம குழந்தைக்கு இது வந்துருச்சு அவ்வளவுதான் சொல்லி வருத்தப்படாதீங்க, சரி செய்ய முடியும். கிவன் கண்டிஷன் என்னன்னா, தாய் தந்தையும் சரியானால் அதுதான் உண்மையே. ஸோ நீங்க அடுத்து பார்க்கலாம், இந்த January 20 பையன் இப்போ கொஞ்சம் நிறைய சென்டென்ஸ் பேசுறான், எழுதும் போது படிக்கும் போதெல்லாம் நல்லா ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களே அவங்க சொன்ன விஷயமும் பார்த்தீங்க நம்ம கிட்ட வரும்போது, இப்போ மாற்றங்கள் பார்த்துட்டே வருவீங்க இதுக்கு மேல, இது ஜஸ்ட் எ பிகினிங் தான். ஆனால் நீங்க அதுலயே அந்த சேட்ல பார்க்கலாம், அடுத்தடுத்து அந்த கை கடிக்கிறது வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறது இருக்கு, கொஞ்சம் தனியா பேசுறாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் இங்க சிம்டம்ஸ், ஹைப்பரா இருக்கிறது, தனியா பேசுறது, டான்ட்ரம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க, அதுக்கு நாங்க வந்து ரிப்ளை கொடுக்குறோம், திருப்பி அவங்க எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பெரிய பியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்னை நேர்ல பார்த்தது 1 or 2 times தாங்க. அந்த 1 year ஸ்பேன், அந்த 10 months டைம்ல அவங்க என்னை நேர்ல வந்து பார்த்தது ஜஸ்ட் ஒரு 1 or 2 times, மீது எல்லாமே வாய்ஸ் மெசேஜ் தான். அதனாலதான் எனக்கு இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எங்ககிட்ட வந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் சரியா இருக்கிறாங்க, பட் என்னால இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோவோ வந்து பேச முடியல. அது காரணம் என்னன்னா, ரெகுலரா டைரக்டா வருவாங்க, அப்படி இல்லைன்னா காலில் பேசுவாங்க. இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ்லயே நாங்கள் கைடன்ஸ் கொடுத்து, வாய்ஸ் மெசேஜ்லயே அவங்களோட க்வெஸ்சன்ஸ் கேட்கறது இந்த பேஷண்ட் தான். ஸோ அதனாலதான் எங்களுக்கு இந்த ஆடியோவா இருக்கட்டும், இந்த வீடியோவா இருக்கட்டும், அவங்க சொன்னது இந்த ஃபேசஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி வந்தாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன, இப்போ எப்படி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியரா காமிக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இவங்க வாய்ஸ் மெசேஜ்ல மட்டுமே போட்டு நம்ம சொல்ற முறையை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது கிடைச்சிருக்குன்னா வேற என்னங்க வேணும். ஸோ நிறைய பேர் நம்ம நினைப்போம், நேர்ல போனாதான் வந்து கரெக்டா இருக்கும், இப்போ வெளிநாட்டுலாம் இருப்பீங்க நீங்க, வெளிநாட்டுல இருக்கும் போது நம்ம எப்படி போய் டாக்டரை நேர்ல போய் பார்க்க முடியுமான்னு, வாய்ஸ் மெசேஜ்ல தெளிவான உடல்நிலை மனநிலை சொன்னீங்கன்னா போதுங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த எமோஷனல் இம்பேலன்சஸ் தான் ஆர்டிசம். உண்மையா சொல்ல போனா ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் இந்த பசங்க எல்லாருமே, ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, நம்ம எலான் மஸ்க் இருக்காரு இல்லையா, அவரே ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருந்திருக்கிறதா சொல்றாங்க. நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு செலிபிரிட்டிஸ் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருந்திருக்கிறாங்க, இன்க்ளூடிங் லியோனல் மெஸ்ஸி. ஸோ அது ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சாதனையாளர்கள். இப்ப நான் சொல்ற நேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சின்ன சின்னதா சாதனை பண்ணவங்க இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுடைய பெயர்கள் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தையும் பிரில்லியன்ட் தான், நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த எமோஷனல் இம்பேலன்சஸ், எமோஷனல் பேரியர்னு சொல்லுவோம், அந்த பேரியர் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை தடுக்குது, இதுதான் உண்மை. அந்த எமோஷனல் பேரியரை நம்ம கிளியர் பண்ணோம்னா, சரியான விதத்துல ட்ரைனிங் இன்வால்மெண்ட் கொடுத்தோம்னா, அந்த குழந்தைங்க சரியாகிறதுக்கு 100% கேரண்டி உண்டு. அதுக்கு எவிடன்ஸ் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது. ஸோ இதில் அவங்க எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க பாருங்க, தம்பிக்கும் மெடிசன் முடிஞ்சது, இந்த ஃபேமிலிக்கான மெடிசனும் முடிஞ்சதுன்னு. நம்ம ஆர்டிசம் சரி செய்யறதுல இது ஒரு சீக்ரெட் இருக்குங்க, இந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரெமிடிஸ் நாங்கள் தருவோம். அதுதான் இந்த சேஞ்சஸ்க்கான ஒரு முக்கிய ரீசன். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வரவங்க
அடுத்தடுத்து இந்த கிட்ஸுக்கு தான் வாங்குவாங்க. அந்த ஃபேமிலி மருந்தை பத்தி நான் கிளியரா ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீங்க அதை வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட வைப்ரேஷன்னா என்ன, அந்த ஃப்ரீக்வன்சினா என்ன, அந்த குழந்தைகள் எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்றத பத்தி நான் பேசிருப்பேன் ஒரு தனி வீடியோல. பட் நிறைய பேர் என்னன்னா, என் குழந்தை சரியானா போதும், நம்மளுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்காம அவங்களுடைய ஐடியாலஜி ஃபிக்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்க ஒருத்தவங்க தான் நம்ம என்ன சொன்னமோ அதை அப்படியே பர்ஃபெக்டா செஞ்சாங்க. அவங்களுக்கும் மெடிசன் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கும் கொடுத்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரைனிங் எல்லாமே பண்ணதுடைய அவுட்கம் தான் இப்போ கூடிய விரைவில் சில வீடியோஸ் எல்லாம் காமிக்கிற பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த வாட்ஸ்அப் சேட் எல்லாம் பாருங்க, ஜஸ்ட் நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து வாய்ஸ்ல தான் அதுக்கப்புறமா வந்தது. ஸோ சில சேட் இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம், அந்த வாய்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பிளே பண்றோம். ஸோ இப்போ நீங்க இந்த வாட்ஸ்அப் சேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல இந்த வீடியோ அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான வாய்ஸ் மெசேஜ் டே ஒன்ல இருந்து இன்னி வர என்னென்ன மாதிரி எல்லாம் ஃபீட்பேக் வந்திருக்குது அப்படின்றத நான் பிளே பண்ணி காமிக்கிறேன். தம்பி வந்து பேசுவான் மேம், ஆனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் பேசுறதுல. அப்புறம் வந்து யூரின் போறது வந்து சொல்லிட்டு இருந்தான் முன்னாடி, இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து கை வந்து ரொம்ப கடிக்கிறான் மேம். கோவப்படும்போது அவன் யார்ட்டையாவது ஏதாவது புடுங்கிட்டாங்கன்னா உடனே கை கடிக்க ஆரம்பிச்சிடறான், ரொம்ப கடிக்கிறான். கை கடிச்சிட்டு அப்படியே குதிக்கிறான். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சக்கரம் பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் வந்து பேசுறது வேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா பேசுவான் மேம். சோ இப்போ நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வரும்போது சொன்ன சிம்டம்ஸ். அடுத்தது என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தம்பி நல்லா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டான் மேம், கொஞ்சம் ஹைப்பர் குறைஞ்சிருச்சு. ஆனால் அப்பப்போ வந்துட்டு சொல்றது திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறான். அதனால கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அதே மருந்தே கண்டினியூ பண்ணலாமா மேம், இல்லை எதுவும் மருந்து சேஞ்ச் பண்ணணுமா மேம்? லாஸ்ட் டைம் நிறைய கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருந்தேன் மேம், யூரின் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சொல்லிட்டு தான் போகிறான். சொல்லிவிட்டு அவனா போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவான். கொஞ்சம் அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் எழுதவும் ஆரம்பிச்சிட்டான் மேம், ஆனால் தமிழ் எழுத்து லெட்டர்ஸ்லாம் எழுத இது பண்ணுறான். இதில் இங்கிலீஷு நம்பர்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். ஆனால் கொஞ்சம் பெருசாக எழுதுவான், நம்ம சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுசாக எழுதுவான். ஸோ இப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அதே மாதிரி அந்த கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம போட்டுகிட்டே வரோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃபீட்பேக் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து நம்ம ஒரு மெடிசன் கொடுத்தோம் இல்லைங்களா, அது சாப்பிட்ட பிறகு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்கூலில் ஏதாவது நடந்ததை பற்றி, ஸ்கூலில் தம்பி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லுவான். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இது எழுதணும் அதை எழுதணும்னு சொல்லுவான். நான் எழுதுறதுலாம் வந்துட்டு இன்னும் இதாகலை மேம், எழுதுறது இன்னும் கொஞ்சம் கை பிடிச்சதாக எழுதுற மாதிரி இருக்குது. நம்பர்ஸ் நல்லா எழுதுகிறான், தமிழ் எழுத்து எழுத தெரியலை, இங்கிலீஷ் எழுதுகிறான் மேம். இப்போது கை கடிக்கிறதுலாம் குஷின்ஸ் எல்லாம் கேட்கணும், பசங்ககிட்ட எந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்து தனியாக ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க மேம், இப்போ தனியாக பேசுறதுலாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சத்தம் போட்டாலும் அது செய்யக்கூடாதுன்னு சத்தம் போட்டால் கொஞ்சம் நேரம் அது வந்து செய்ய மாட்டான், நல்லா சொல்கிறது வந்து கேட்குறான். லாஸ்ட் டைம் வந்து சார் பார்க்கும்போது ஆக்டிவிட்டி நிறைய கொடுக்க சொல்லியிருந்தாங்க சாரு. நான் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழுகிறது, இரிட்டேட் ஆகுற மாதிரி பண்ணுறான் மேமும். அது செய்ய சொன்னால் மட்டும்தான், மற்றபடி வந்துட்டு கரெக்டாக இருக்கான். ஏதாவது செய்ய சொன்னால் மட்டும் அழுகிறது, அடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது அந்த தனியாக பேசுறது நல்ல சேஞ்ச் வந்திருக்கு. நான் சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லும் போது இரிட்டேட் ஆகுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிவ் அப் பண்ணுவாங்க, இது வந்து இரு குழந்தைங்க இரிட்டேட் ஆகிறாங்க, இல்லை இந்த குழந்தைங்க வந்து செட் ஆகலை போல இருக்கு, அங்கே தாங்க நம்ம மிஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணுறோம், அங்கே தான் நம்மளால இந்த கம்ப்ளீட் சேஞ்சஸ் கொண்டு வர முடியல. இப்போ இந்த அம்மா வந்து இந்த குழந்தைய சரி செய்யணும் அப்படின்றதுக்காக எந்த வேலைக்கும் போகாமல் கம்ப்ளீட்டாக இந்த குழந்தைய மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் பார்க்கறத டிவி பார்க்கறத கம்மி பண்ணி அவங்க அந்த குழந்தையோட இன்வால்வாக இருந்து நம்ம சொன்ன ட்ரைனிங்லாம் கொடுத்து கண்டிப்பாக அந்த இரிட்டேஷன்லாம் வருங்க, இல்லைன்னு சொல்லலை, ஸ்மூத் ப்ராசஸ் கிடையாது. அதை தான் நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவ்வளோ ஈஸியாக நம்ம சரி செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரொம்ப நீங்கள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் சார், எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், என் குழந்தைய நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் நல்லா பார்த்துக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்தே
போன் டிவி லேப்டாப் காமிக்கிறத கம்மி பண்ணுங்க, அதிக நேரம் விளையாடுங்க, வெளியில கூப்பிட்டு போங்க, மக்களோட மக்கள்லாம் வந்து அவங்களை பழக வைங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதெல்லாம் பண்ணி நீங்க உங்களோட குழந்தைய பேஸ் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அருமையா படிப்பாங்க, படிக்கிறது விளையாடுறது எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. பட் ஸ்டார்டிங்ல என் குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்கிறான், போன்ல வந்து இந்த கோகோமெலான் அது மாதிரி நிறைய மாஷான் பேர் எவ்வளோ நம்ம பாக்குறோம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம போன்ல காமிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அதிக நேரம் வந்து டிவியில வந்து ஏதாவது ஒரு யூடியூப்ல ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்களை உட்கார வச்சிடறது, நம்மளுடைய ரெஸ்ட்டுக்காக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறமா லைஃப்லாம் நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. இது என்னுடைய வார்னிங்காகவும் வச்சுக்கோங்க, ஒரு ரெக்வஸ்டாகவும் வச்சுக்கோங்க. அது வந்து இப்ப நம்ம மெடிசன் கொடுத்து சரி செய்ய முடியும்னாலும் கூட இந்த மாதிரி குழந்தைகளே உருவாகக்கூடாதுன்றது தான் என்னுடைய மோட்டிவே. அதனால தயவு செய்து நம்ம இந்த வீடியோல பேசினது, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல நான் நிறைய உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. தம்பி கொஞ்சம் இப்போ நல்லா பதிலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் மேம், ஸ்கூல்லேயே நல்லா ஸ்கூல்லேயும் நல்லா கேட்குறதுக்கும் பதில் சொல்லுவான். ஆனால் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அவன் வந்து முன்னாடி திரும்பி சொல்ல மாட்டேங்கிறான், அவங்கள பார்த்து சொல்லாமல் அங்கிட்ட திரும்பி திரும்பி எல்லாம் ரைம்ஸ் ஏதாவது சொல்ல சொன்னாலும் சரி க்வெஸ்சன் கேட்டாலும் அந்த சைடு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது மேம். இப்போ அடுத்தது அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரைம்ஸ் சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வீடியோ ஷைனஸ் நமக்கே வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பேசும்போது கேமராலாம் பார்க்கும் நமக்கே ஒரு மாதிரி ஷையா தான் இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி இந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க ஷையா பின்னாடி திரும்பி இருக்கிறது அது ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் தான் உங்களுக்கு நம்ம ப்ளே பண்ணி காமிக்க போறேன், எவ்வளவு அழகா அவங்க சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, அந்த புரிதல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது. ஸோ அதுக்கு நான் சில அட்வைஸ் கொடுத்துட்டு சில செட் ஆஃப் மருந்து கொடுத்தேன், அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகே சார், இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்றேன் சார். இப்போ உள்ளதுக்கு வந்து மெடிசன் டீட்டெயில் வந்து சென்ட் பண்றீங்களா சார்? ஸோ நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்றேன், ஏன்னா இது ஜஸ்ட் மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி ஒரு ஒரு குழந்தைக்குமே இண்டிவிஜுவல் ரெமெடி தானே தர முடியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம வந்து எல்லா குழந்தைக்கும் ஒரே மருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு குழந்தைக்குமே தனித்தனி மருந்துங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் நம்மளால இந்த மெடிசன்ஸ் தர முடியும். ஃபோன் இல்லாமல் மற்ற நேரம் அவங்க சொல்லி கொடுக்குறப்ப எல்லாமே நல்லா ஆக்டிவா எல்லாமே நல்லா பண்றான். ஸோ இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபோனே இல்லைனாலும் கூட அவங்க எல்லாமே ஆக்டிவா பண்றாங்க. இதுதாங்க, இதை தான் நான் அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தேன். இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றதை விட இந்த யூனிவர்ஸ், டாக்டர் பேட்ச், மலர மருத்துவம் எல்லாத்துக்குமே நான் அந்த கிரெடிட்ஸை கொடுக்க விரும்புறேன். இன்னும் சொல்ல போனா நம்ம காலரை தூக்கிட்டு சொல்லலாம், நம்மளால வந்து ஆர்டிசம் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. இது வெறும் ஆர்டிசம் மட்டும் இல்லைங்க, ஸ்பீச் டிலே, டெவலப்மெண்டல் டிலே, ஆர்டிசம், ஏடிஹெச்டி, அது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அகைன் நம்ம சொல்றது என்னன்னா, சொல்லல்ல செயல். இதை நாங்கள் இதுக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணலைங்க, இதுக்கு முன்னாடி எல்லா விதமான டெஸ்டிமோனியல் போட்டிருக்கிறேன், எல்லா டிசீஸுக்குமே மருந்து உண்டு, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று உருவாகுதுன்னா அதுக்கு சொல்யூஷன் இந்த யூனிவர்ஸ் தராம அந்த ப்ராப்ளம உண்டாக்காது. இப்போ நம்ம அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்க்கலாம், அந்த குழந்தையுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உண்மையாவே மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தப்பு. ஓ ஆர் ஏஎன்ஜிஇ இன்னும் இருக்கா ஃபஸ்ட்ல இருந்து எழுது. தப்பு. ஒன்னா எழுத போற? ஆ எழுது எழுது. ஒன். சரி, குதிக்க கூடாது. ஆ நம்பர் நேம்ஸ் எழுதுறியா? ஆ பேர்ட்ஸ் வேர்ட்ஸ் எழுதலாமா? பிரவீனா. சரி, வாட்ஸ் எங்க எழுதுவா? இப்படி எழுதுனா என்னையா? எக்ஸ் போட தெரியாதா? சரி, ஒய் செட் எழுது. வெரி குட். எக்ஸ் ஈஸி தானே? ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு.
அது எக்ஸ் கிடையாது. தப்பா போட்டிருக்க, எக்ஸ் நல்லா போடு. VW காணோ எக்ஸ் 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 போட சொன்னா எம் போட்டுட்டு இருக்க. அலி தம்பி என்ன பண்ற, என்ன படிக்க? படி. ஃப்ரெண்ட் இங்க வந்து உட்காரு, வா இங்க வா, வா இங்க வந்து உட்காரு. தம்பி இங்க வந்து உட்காரு, வா நீங்க சேர நவட்டி போட்டு உட்காரு. உட்காரு உட்காரு, காலை மடக்கி உட்காரு. தம்பி காலை மடக்கி உட்காரு. யார் சொல்லி கொடுத்தா ரைம்ஸ்? தம்பி தம்பி யார் சொல்லி கொடுத்தா ரைம்ஸ்? எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க? ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லலையா? அப்படியா, சரி எழுதுனியா? என்ன எழுதுனீங்க டைரியில? என்ன எழுதுனீங்க? ஏ ஃபார் ஆப்பிள் எழுதுனியா? தம்பி என்ன எழுதுன, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன பண்ற? டி ஃபார் என்ன எழுதுன? நோட்ல டி டி ஃபார் டாகா எழுதுன. நேத்து என்ன எழுதி காமிச்ச அம்மாட்ட? டாகா எழுதுன. போர்டில் என்ன எழுதுன? ஐ டாக்னு எழுதுன, நீ டோரான்னு எழுதுன. Touch your eyes, touch your head. Dog. Living things. ஸோ இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
நீங்க சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா? நம்ம நார்மலா ஜாலியா இருக்கிற பசங்க மாதிரி அந்த குழந்தையும் ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு எழுதுறது, படிக்கிறது, விளையாடுறது, இன்வால்வ் ஆகுறது, போன் இல்லாம இருக்கிறது, அடம் பிடிக்காம இருக்கிறது, ஹைப்பர் ஆக்டிவா இல்லாம, செல்ஃப் டாக்கிங் இல்லாம, டான்ட்ரம்ஸ் இல்லாம ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் கிடைச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் சல்யூட் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான். ஏன்னா நம்ம சொல்றது ஈஸி தாங்க, அது அவங்க அதை கொண்டு வரணும் இல்லையா. நம்ம சொல்ற ட்ரைனிங்லாம் இதை கொடுங்கமான்னு நான் சொல்றேன். அந்த ட்ரைனிங்லாம் அவங்க சரியான முறையில் கொடுத்து விடாமுயற்சியோட மருந்துகளை வந்து ரெகுலராக நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம், ரெகுலராக மருந்துகளை வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுவரையும் உண்மையாக சொல்ல போனால் சார் சரியாகுமா, சார் இந்த குழந்தை வந்து நல்லாவானா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இல்லவே இல்லைங்க. அவங்களோட அந்த வாய்ஸ் மெசேஜ் இன்னும் நான் பிளே பண்ணனா நம்ம சொன்ன மாதிரி 2 hours ஆகும். பட் அந்த எல்லாமே நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா என்ன விஷயம்ன்றத கன்வே பண்ணுவாங்க. நம்ம கிட்ட டவுட்ஃபுல்லா இருக்கிறதோ இல்லைன்னா வந்து நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எங்கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சரியான மருத்துவத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த மருந்துகளை சாப்பிட்டா என் குழந்தை நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் அந்த குழந்தைய சரி செஞ்சது. மீதி 50% தான் மலர் மருந்து, 50% அந்த தாய் தந்தையுடைய அந்த நம்பிக்கை தான். அதனால இதுக்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த டவுட்டும் இல்லாம அந்த குழந்தைய சரி செய்ய முடியும். அதே மாதிரி நார்மலா இருக்கிற பசங்க, சார் என் பையன் நல்லா பிரில்லியண்டா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா விளையாட்டுல நல்லா இருக்கணும்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அப்பதான் வந்து என்னால அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க கேட்கற கொஸ்டினை ஒரு தனி வீடியோவா போட முடியும். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணுமா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம வந்து மேக்சிமம் எல்லா டெஸ்டிமோனியல் கவர் பண்ணிருக்கோங்க, எவிடன்ஸோட எல்லா நோய்க்கு போட்டிருக்கோம். சோ உங்களுக்கு வேற எதுனா டெஸ்டிமோனியல் தேவைப்படுதா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். நம்ம இந்திய மலர் மருத்துவம் பேட்ச் மலர் மருத்துவத்தை வச்சுக்கிட்டு வெறும் மலர்களை பயன்படுத்தி எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு பொட்டன்சி, டோசேஜஸ், சாப்பிடும் முன் சாப்பிடும் பின் பத்தியம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்மளையும் சரி செஞ்சுக்க முடியும், நம்ம குழந்தைகளையும் சரி செஞ்சுக்க முடியும். பிறந்த குழந்தையிலிருந்து வயசாகிறவங்க வர எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் மலர் மருத்துவம் அப்படின்றது. இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன். நான் திருப்பி அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஹீல் தைசெல்ஃப், ஃப்ரீ தைசெல்ஃப், நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கோங்க, நீங்களே அதுல இருந்து வெளியில வந்துருங்க அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. நம்ம நிறைய கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்றேன். ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.